லாஜிகல் ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் அப்புறம் லெட்டர்ஸ் இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஆறு வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அந்த ஆறு வீடியோஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளே லிஸ்ட்டில் இருக்கு பார்க்குறதங்க பாருங்க அப்போதான் அதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஏழாவது வீடியோ ஆனால் இது ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளட் ரிலேஷன் பொறுத்து வரும் ஓகேங்களா ஸோ ரத்த உறவுகளில் என்ன மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அதை எப்படியெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் அப்படின்னா எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா நம்ம பேசிக் எல்லாமே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சம்பிக்கலாம் ஓகேங்களா பிளட் ரிலேஷன் அப்படின்னா ஃபேமிலி ட்ரீ வரைய தெரிஞ்சிருக்கணும் படிச்சுட்டு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிடலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ட்ரீல எந்தெந்த மாதிரி எல்லாம் வரையணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா அது வந்து மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா மென்ஷன் பண்ணுது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா அது வந்து மேல மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா ஆனை மென்ஷன் பண்ணுது அதுக்கப்புறம் அம்புக்குறி வந்து மேல பார்த்து போட்டோம் அப்படின்னா அது வந்து பேரன்ட்ஸை மென்ஷன் பண்ணுது இதுவே கீழே பார்த்து போட்டோம் அப்படின்னா அது வந்து சில்ட்ரன்ஸை மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா சன் ஆர் டாட்டர் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸை மென்ஷன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அம்புக்குறி கீழே போடு ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிப்ளிங்ஸ் ஸோ சிப்ளிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சைடில் வரும் ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தலைமுறை தான் இல்லையா ஸோ நம்மளோட தலைமுறை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பக்கத்துலேயே வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் ஹோ ஸோ ஹஸ்பண்ட் இருந்தால் ஒய்ஃபையோ ஒய்ஃப் இருந்தால் ஹஸ்பண்டையோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏரோ போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பக்கவாட்டில் வரும் ஓகேங்களா ஸோ சேம் தலைமுறை அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம் நமக்கு முன்னாடி தலைமுறை அப்படின்னா நம்ம அந்த ஆரோவை மேலே நோக்கி போடும் ஓகேங்களா நமக்கு அடுத்த தலைமுறை அப்படின்னா அந்த ஆரோவை கீழே நோக்கி போடுவோம் ஓகேங்களா ஸோ இதுதான் அதை மென்ஷன் பண்ணுது ஸோ இதை வச்சு தான் ஃபேமிலி ட்ரீ வரையும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரீ எப்படி ஜென்ரலாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சம் போகும்போது அதுக்கு எப்படி வரையணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா ஸோ பாருங்க இப்போ ஏ அண்ட் பி இதை ரெண்டு வச்சு தான் ஃபேமிலி ட்ரீ வரைய போகிறேன் ஓகேங்களா ஸோ ஏ அண்ட் பி ஏ பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர்ல இருக்கா அப்போ என்ன அர்த்தம் ஏ வந்து ஆன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பி பார்த்தீங்க அப்படின்னா பெண் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யாரோ இருக்கா ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்போ இவர் வந்து ஹஸ்பண்ட் இவர் வந்து இவங்க வந்து ஒய்ஃப் ஓகேங்களா ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா கீழ் நோக்கி இருக்கு கரெக்டாக கீழ் நோக்கி இருக்கிறது என் எதை மென்ஷன் பண்ணுது அவங்களோட சில்ட்ரன்ஸை மென்ஷன் பண்ணுது ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சன் இது வந்து டாட்டர் ஓகேங்களா சோ பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா சன் ஏன் ஸ்கொயரில் இருக்கு அது வந்து சர்க்கிள்ல இருக்கு அப்ப அது அவங்க வந்து டாட்டர் அப்ப ஏபி அப்படிங்கிறவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த சன் ஒருத்தவங்க டாட்டர் ஒருத்தவங்க ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேல யாரோ பார்க்கலாம் பாருங்க இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிப்லிங்ஸை குறைக்குதுன்னு சொன்னோம் ஓகேங்களா சிப்லிங்ஸ்னா யாரும் கூட பிறந்தவங்க அதாவது சகோதரர் இல்லைன்னா சகோதரி அந்த மாதிரி வரும் ஓகேங்களா சோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருவோம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிறவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து சிஸ்டர் கரெக்டா ஸோ ஏ அப்படி பொண்ணுன்னு சொன்ன சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறதால அது வந்து சிஸ்டர் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி வந்து பொண்ணு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர்ல இருக்கு அப்போ இவங்க யாரு பிரதர் ஓகேங்களா அப்போ ஏ ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் இருக்காங்க பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரதர் இருக்காங்க ஓகேங்களா ஓகே இதுக்கு முன்னாடி தலைமுறை ஓகேங்களா அப்பில் இருந்ததுன்னா அது முன்னாடி தலைமுறை அப்போ இவங்க ஏ இருக்காங்க இல்லையா ஒரு அப்பா ஒரு அம்மா ஓகேங்களா அதே மாதிரி பிக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா ஓகேங்களா ஸோ இவங்க சிப்லிங்ஸ் அப்படிங்கிறதால ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து தான் அவங்க அப்பா அம்மா இல்லையா அப்போ சென்ட்ரா நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்ப இவங்க அப்பா இவங்க அம்மா ஓகேங்களா ஸோ இவங்களோட அப்பா அம்மா ஓகேங்களா அதே மாதிரி பியோட அப்பா அம்மா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க அம்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க அப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி தலைமுறை புரியுதுங்களா ஏ வந்து இந்த இப்போ ஏ வந்து நம்ம தலைமுறைன்னு வச்சுக்கோ ஓகேங்களா ஸோ நம்மளோட பிள்ளைங்க பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த தலைமுறை நம்மளோட அப்பா அம்மா நமக்கு முன்னாடி தலைமுறை அப்போ நமக்கு தாத்தா பாட்டி என்னவாக இருக்கும் அவங்களுக்கு முன்னாடி தலைமுறை ஓகேங்களா நம்ம அப்பா அம்மாவோட அப்பா அம்மா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போகும் ஓகேங்களா அதே மாதிரி பிக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்பா அம்மா அவங்களுக்கு முன்னாடி தலைமுறை அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ சோ அன் அந்த மாதிரி முன்னாடி போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏ அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ ஹஸ்பண்ட் வந்து ஸ்கொயரில் நம்ம போடுவோம் ஓகேங்களா ஸோ சிஸ்டருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்க ஓகேங்களா அதே மாதிரி பியோட பிரதருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிருக்கு அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் ஓகேங்களா ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்கள்லாம் சொல்லியாச்சா இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்க இன்னொருத்தங்களோட ரிலேஷன் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஏக்கு இவங்க வந்து சிஸ்டர் கரெக்டா அப்போ சிஸ்டரோட குழந்தைங்கள ஏ வந்து எப்படி சொல்லுவார் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா மருமகன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு பேருமே நீஸ் ஓகே பொண்ணுங்களாக இருந்தது அப்படின்னா நீஸ் அதே மாதிரி இப்போ பியோட அண்ணன் அண்ணனோட பொண்ணுங்க பார்த்திங்க அப்படின்னா பொண்ணு வந்து நீஸ் ஓகேங்களா பையன் வந்து நெஃப்யூ அதாவது மருமகன் மருமகள் தமிழில் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஏவோட ரிலேஷனை தனியா சொன்னோம் பி ரிலேஷனை தனியா சொன்னோம் ஓகேங்களா ஓகே இவங்க ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு கரெக்டா அப்போ ஏவோட ஏல இருந்து பி ரிலேஷனை எப்படி சொல்லுவாங்க பி ல இருந்து ஏவோட ரிலேஷனை எப்படி சொல்லுவாங்க இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் கரெக்டா ஓகே இப்போ ஏ ல இருந்து பாப்போம் ஓகேங்களா சோ ஏக்கு பி வைஃப் ஏவோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேர் கரெக்டா அப்போ பிக்கு இவங்க ரெண்டு பேர் யாரா இருப்பாங்க இன்லாஸா இருப்பாங்க ஓகேங்களா மாமா மானார் மாமியார் கரெக்டா அதே மாதிரி ஏல இருந்து நம்ம பிக்கு பார்த்தோம் அப்படின்னா பியோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேர் ஏ வந்து இவங்கள மாமனார் மாமியார்னு கூப்பிடுவாங்க கரெக்டா ஸோ இன்லாஸ் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க இப்போ ஏவோட தங்கச்சி அக்காவோ யாரோ ஒருத்தங்க இங்க இருக்காங்க சிஸ்டர் இங்க இருக்காங்க அப்ப பி இருந்து இந்த சிஸ்டர் என்னவா வரும் சிஸ்டர் இன்லான்னு வரும் ஓகேங்களா அதாவது மை துணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தமிழ்ல மை அதே மாதிரி ஏல இருந்து பிக்கு போவோம் ஓகேங்களா ஸோ பியோட அண்ணன் வந்து அண்ணனோ தம்பி ஓஸா ஸோ பிரதர் ஓகேங்களா ஸோ பிரதர் வந்து இவங்க ஓகேங்களா பிக்கு இவங்க பிரதர் அதுவே ஏழிருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிரதர் இன்லா ஓகேங்களா ஸோ மைத்துனன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏவோடய அப்பா அம்மாவுக்கு பி என்னவா வரணும் டாக்டர் இன்லாவாக வரணும் அதாவது மருமகள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இப்போ பியோட அப்பா அம்மா இருக்காங்கல்லையா அவங்களுக்கு ஏ என்னவா இருப்பார் மருமகன் ஓகேங்களா அதாவது சன்னுங்களா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வரும் ஸோ ரிலேஷன் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களே தான் ஓகேங்களா ஸோ யாருக்கு யாரு ரிலேஷன் அப்படிங்கறத எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் தான் பார்க்கணும் ஓகேங்களா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த சன்னோ இந்த டாக்டரோ யாரோ ஒருத்தங்கள்ல இருந்து அப்பாவோட சைடோ இல்லைன்னா அம்மாவோட சைடோ ரிலேஷன் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவோட சைடு அம்மாவோட சைடு சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா மெட்டர்னல் ஆயிருக்கும் ஓகேங்களா இவங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் இப்ப சன் இருக்காங்களே இந்த சன்னுக்கு பியோட அப்பா என்னவா வரும் தமிழ்ல தாத்தா தான் ஓகேங்களா சோ இவங்களும் தாத்தா தான் இவங்களும் தாத்தா தான் ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் இவங்க வந்து பெட்டர்னல்

அப்படிங்கிறது தெளிவாக கவனிச்சுட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சம் போடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி ட்ரீல இருந்து அவங்களோட ரிலேஷன் எல்லாத்தையுமே நம்ம சொன்னோம் ஓகேங்களா ஆனால் எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வேர்டிங்ஸாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்ம தான் என்ன பண்ணனும் அந்த வேர்டிங்ஸை ஃபேமிலி ட்ரீயாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா சம் பார்க்கலாம் ஸோ சம் பார்க்கும்போது எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் என்ன மாதிரி ட்ரீ வரையணும் எப்படி நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா சோ சொல்றத பொறுமையா கவனிங்க பாருங்க a என்பவர் b இன் சகோதரன் ஓகேங்களா சோ சகோதரன்னு சொல்லிட்டங்களா சகோதரன்னா எப்படி நம்ம போடுவோம் பக்கவாட்டல கோடு போடுவோம் கரெக்ட்டா அப்ப a அப்படிங்கறவங்க

மகள்னா யாரு நமக்கு முன் அடுத்த தலைமுறை அப்போது நமக்கு கீழே வருவாங்க கரெக்டா ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா மகள் அப்படின்னு சொன்னதால பெண் அப்படிங்கிறதால சர்க்கிள் போட்டிருக்கோம் இவங்க யாரு சி

ரிலேஷனை கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ தெளிவாக கொஸ்டினை கவனிச்சுக்கணும் பாருங்க ஏ என்பவர் டிஇன் அப்போ ஏ தான் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க இந்த டிக்கு புரியுதுங்களா இப்ப ஏங்கிறவர் டிக்கு யாரு இதுதான் நமக்கு தெரியணும் ஓகேங்களா இப்ப பாருங்க டிக்கு அம்மா இவங்க ஓகேங்களா இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு தாத்தாவா இருக்கலாம் இல்லைன்னா பாட்டியா இருக்கலாம் ஓகேங்களா சோ அவங்களோட பிரதர் நமக்கு யாரு தாத்தா ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படின்னா தாத்தா தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் எல்லாமே அப்ரோச் பண்ணணும் ஓகேங்களா ஸோ தெளிவாக கொஸ்டின்னா ஒவ்வொரு லைனும் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னொரு டைம் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க பியோட பிரதர் அதாவது பியோட சகோதரன் தான் ஏ ஓகேங்களா அதுக்கப்புறம் பியோட மகள் சி சியோட மகள் டி ஓகேங்களா கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க ஏல இருந்து டி யாருன்னு தான் கேட்குறாங்க ஓகேங்களா அதாவது டிக்கு ஏ யாரு கொஸ்டின் அதுதான் டி ஏ என்பவர் புரியுதுங்களா ஸோ டிக்கு ஏ வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ என்ன வரும் தாத்தான்னு வரும் ஓகேங்களா ஒருவேளை இப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டி வந்து ஏக்கு யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும் இப்படி கொஸ்டின் போடுவோம் ஓகேங்களா டி வந்து ஏக்கு யாரு அப்படின்னா என்ன வரும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பேத்தின்னு வரும் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் டாட்டர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வரும் இந்த கொஸ்டின்ல தாத்தா தான் ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் போட்டு காட்டுறேன் தெளிவா புரியும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஏயும் யும் சகோதரர்கள் சகோதரர்கள் அப்படின்னா ரெண்டு பேருமே பசங்கன்னு அர்த்தம் கரெக்டா ஒன்னு சகோதரன் ஒன்னு சகோதரின்னு கொடுக்கல ரெண்டு பேருமே சகோதரர்கள் அப்போ ரெண்டு பேருமே பசங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்கொயர் ரெண்டு பேருமே ஒரே தலைமுறை சகோதரர் அப்படின்னா ஒரே தலைமுறை அப்ப பக்கவாட்டில் தான் கோடு போடணும் கரெக்டா ஸோ அப்ப ஏ இது பி இது ஃபர்ஸ்ட் லைன் ஓகேங்களா அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்காங்க சியும் டியும் சகோதரர்கள் ஓகேங்களா ஸோ சியும் டியும் சகோதரர்கள் அப்போ ரெண்டு பேருமே பசங்க தான் என்ன மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ பக்கவாட்டில் ஒரே தலைமுறை அப்படின்னா பக்கவாட்டில் தான் கோடு வரும் இந்த இடத்துல சி இந்த இடத்துல டி ஓகேங்களா ஸோ இது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது செகண்ட் இன்ஃபர்மேஷன் இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏ ஓடைய மகன் டி இன் சகோதரன் ஏ யுடைய மகன் மகன்னா என்ன அவங்களுக்கு அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னா எப்படி போடுவோம் அம்புக்குரிய கீழே போடுவோம் கரெக்டா ஸோ மகன் அப்படிங்கிறதால ஸ்கொயர் யாருன்னு மென்ஷன் பண்ணலை ஓகேங்களா ஸோ நேம் எதுவும் மென்ஷன் பண்ணலை மகன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இந்த மகன் யாருக்கு சகோதரன் டிக்கு ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி போட்டாலும் சரி இல்லைன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் டி சி ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சகோதரன் அப்போ சிடினு போடலாம் டிசின்னு போடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகன் டிக்கு சகோதரன் சகோதரன்னு என்ன ஒரே தலைமுறை ஸோ பக்க வாட்டில் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் சிடின்னு போட்டிருந்தாலும் ஒன்று தான் ஏன்னா சிடி ஆல்ரெடி சகோதரர்கள் தான் ஓகேங்களா இவர் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு சகோதரராக வராரு ஸோ எப்படி போட்டாலும் ஒன்று தான் ஓகேங்களா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல மாற்றி போட்டேன் ஓகேங்களா ஸோ ஏவோட மகன் டியோட சகோதரன் அவ்வளோதான் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ஏனில் C க்கு B என்ன உறவு ஓகேங்களா சி இருக்காங்க இல்லையா இந்த C க்கு B வந்து என்ன உறவு அப்படினு சொல்லி கேக்குறாங்க ஓகேங்களா சோ பாத்தீங்க அப்படினா C D அதுக்கு அப்புறம் இந்த மகன் எல்லாரும் பாத்தீங்க அப்படினா சகோதரர்கள் அப்போ சகோதரர்கள் ஏக்கு இவர் வந்து மகன் அப்படினா இவங்க மூணு பேருமே பசங்க தான் இல்லையா மூணு பசங்க இருக்காங்க சோ ஏக்கு அவங்க மூணு பேரும் பசங்க Aவோட பிரதர் தான் பாத்தீங்க அப்படினா B ஓகேங்களா அப்ப இந்த மூணு பசங்களுக்கும் அந்த B என்னவா இருப்பார் அப்படின்னா சித்தப்பா பெரியப்பான்னு யாராவது வருவாங்க ஓகேங்களா ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா காமனா அங்கிள்னு தான் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அங்கிள் அண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம் அது வந்து அப்பாவோட வந்து அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி அம்மாவோட அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி நம்ம எப்படி சொல்லுவோம் அங்கிள் அண்ட் அப்படின்னு தான் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ தமிழ்ல தான் சித்தப்பா பெரியப்பான்னு வரும் ஓகேங்களா ஸோ இவர் யாருன்னே தெரியாது அண்ணனா தம்பியான்னு நமக்கு தெரியாது ஸோ கொஸ்டின் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அங்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்பா அவர்

தமிழில் தான் மாறி மாறி வரும் ஸோ இங்கிலீஷில் இப்படி இருந்ததுன்னா அவங்கள தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு உண்டான ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க எந்த ரிலேஷன்லேருந்து எந்த ரிலேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கவனிக்கணும் ஓகேங்களா சிலருந்து பி கேட்குறாங்களா அதாவது சிக்கு பி யாருன்னு கேட்குறாங்களா இல்லைனா பிக்கு சி யாருன்னு கேட்குறாங்களா இருக்காங்கிறத தெளிவாக கவனிச்சுக்கணும் ஓகேங்களா சிக்கு பி அப்படிங்கிறதால ஓகேங்களா சிக்கு பி அப்படிங்கிறதால இவர் வந்து அங்கிள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஏ என்பவர் பி இன் சகோதரன் சி என்பவர் பி இன் தந்தை டி என்பவர் சி இன் தந்தை என்றால் ஏ என்பவர் டி இன் டேஷ் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேட்ட கொஸ்டின் தெளிவாக கொஸ்டினை படிச்சுட்டு ட்ரா பண்ணணும் பாருங்க ஏ என்பவர் பி இன் சகோதரன் ஓகேங்களா அப்ப ஏ வந்து ஆன் ஓகேங்களா இவர் வந்து பிக்கு சகோதரன் ஸோ பி யாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் பெண்ணான்னு தெரியாது அதனால் அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சி என்பவர் இன் தந்தை ஓகேங்களா அதாவது இதை இப்படி எழுதிக்கலாம் கீழே எழுதிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிக்கு வந்து சகோதரன் சோ பி யாருன்னு நமக்கு தெரியாது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க சி என்பவர் பி இன் தந்தை தந்தைன்னு என்ன நமக்கு முன்னாடி தலைமுறை அப்ப மேலே எழுதணும் ஓகேங்களா சோ தந்தை அப்படிங்கறதால இவர் வந்து ஆண் ஓகேங்களா அடுத்து டி என்பவர் சி இன் தந்தை அப்ப சியோட தந்தை பாத்தீங்க அப்படின்னா டி ஓகேங்களா இவர் வந்து இதுக்கு முன்னாடி தலைமுறை அப்ப மேலே எழுதணும் கரெக்டா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க என்றால் ஏ என்பவர் டிஇன் அப்போ ஏங்கிறவரு இருக்காரு இல்லையா இவர் வந்து டிக்கு என்ன உறவு ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ பாருங்க ஏவும் பி ஏ வந்து ஏ வந்து யோட சகோதரன் பியோட தந்தை சி சியோட தந்தை டி அப்போ ஏ வந்து டிக்கு என்ன உறவு ஓகேங்களா ஸோ இதைதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க தெளிவாக பாருங்க இவர் வந்து சகோதரன் ஓகேங்களா இவங்களோட அப்பா அப்ப இவருக்கும் அப்பா தான் கரெக்டா ஸோ அப்பா இவர் என்ன வரும் தாத்தான்னு வரும் ஓகேங்களா ஸோ இவரோட இதுல இருந்து இவரை சொல்லணும் கரெக்டா ஏ என்பவர் டி அப்போ டிக்கு ஏ என்னவா இருப்பாரு பேரனா இருப்பாரு ஓகேங்களா ஸோ இவர் தாத்தா அப்படின்னா இவர் யாரு பேரன் அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர் இந்த இடத்துல அவர் வந்து பையன் தான் நமக்கு தெரியும் அதனால பேரன் எழுதியிருக்கேன் பேத்தின்னு எழுதக்கூடாது ஓகேங்களா ஸோ டிக்கு ஏ யாரு ஓகேங்களா இதுதான் கொஸ்டின் அவங்க சொல்லியிருக்கிறத தெளிவாக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஏ என்பவர் பி இன் சகோதரி சி என்பவர் பி இன் மகன் டி என்பவர் சி இன் மகள் எனில் டி என்பவர் ஏ இன் ஓகேங்களா ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்ட கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏ என்பவர் பி இன் சகோதரி அப்ப ஏ வந்து பொண்ணு ஓகேங்களா ஸோ இவங்க பிக்கு சகோதரி ஓகேங்களா ஸோ சகோதரி சகோதரன் அப்படின்னா பக்கவாட்டில் கோடு போடணும் ஒரே தலைமுறை அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க சி என்பவர் பி இன் மகன் அப்போ இவங்களுக்கு சி வந்து மகன் பி வந்து யாருன்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா ஆனால் சி வந்து மகன் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க டி என்பவர் இன் மகள் மகள் அப்படின்னா என்ன பண்ணுவோம் சர்க்கிள் போடுவோம் கரெக்டாக அப்போ சியோட மகள் வந்து டி

அப்பா அப்படியே ரிவர்ஸில் வாங்க இங்கே இருக்குங்களா இது என்ன ஆகும் மகன்னு வரும் இது வந்து பேத்தி ஓகேங்களா ஸோ இது மகன் மகள் இது பேத்தி பேரன் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் புரியுதுங்களா இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஒரு பையனை பார்த்து கண்ணன் இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன என்னோடதுல இருந்து ஓகேங்களா ஸோ என்னோடதுல இருந்து நான் சொல்றேன் அப்படின்னா அந்த தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏ பி சி டி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணோம் அங்கே கொடுத்துருக்க வரிசையிலேயே நம்ம எடுத்தோம் ஓகேங்களா இதுல எப்படி வரும் அப்படின்னா

கண்ணன் கண்ணன் தான் சொல்றாரு ஓகேங்களா அப்ப கண்ணன் யாரு பையன் கரெக்டா சோ கண்ணன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் அதனால ஸ்கொயர் போட்டு கண்ணன்ல இருந்து எடுத்துக்கிற ஓகேங்களா சோ கண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா இவன் என் தந்தையின் ஒரே மகன் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க தந்தை அப்போ கண்ணனோட தந்தை எப்படி போடுவோம் இந்த மாதிரி மேல குறி போட்டு போடுவோம் கரெக்டா அப்ப கண்ணனோட தந்தைய வச்சு சொல்றாரு பாருங்க என் தந்தையின் ஒரே மகனின் மகன் ஸோ என்னோட அப்பா தான் என்னோட அப்பாக்கு ஒரே பையன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவரு தான் அந்த பையன் ஓகேங்களா அப்போ தந்தையின் ஒரே மகன் யாரு கண்ணன் ஓகேங்களா ஸோ ஒரே மகன் பாத்தீங்க அப்படின்னா கண்ணன் அடுத்து என்ன சொல்றாங்க ஒரே மகனின் மகன் அப்ப அந்த கண்ணனோட மகன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் புரியுதுங்களா சோ சுற்றி வளைச்சு சொல்றாங்க ஓகேங்களா அவன் என் பையன் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லி ஆனால் ஆனா கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அந்த பையனை பார்த்து இவங்க வந்து என்னோட அப்பாவோட ஒரே பையனோட பையன் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா அப்படின்னா அவரோட அப்பா அப்படிங்கும்போது அவர் வந்து அவருக்கு பையன் கரெக்டாக ஒரே பையன் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் கண்ணன் தான் அந்த ஒரே பையன் ஓகேங்களா அந்த ஒரே பையனோட பையன் தான் அந்த பையன் அப்போ கண்ணனோட பையன் தான் அந்த பையன் ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போட்டாச்சா இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த கண்ணன் வந்து அந்த பையனுக்கு என்ன உறவு ஓகேங்களா ஸோ கண்ணனோட பையன் அந்த பையன் அப்படின்னா அந்த பையனுக்கு கண்ணன் யார் தந்தை ஓகேங்களா அப்பா தான் வரும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டி த ஆன்சர் ஓகேங்களா ஸோ சுற்றி வலிச்சு சொல்லியிருந்தாலும் நம்ம இந்த ஃபேமிலி ட்ரீ போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ தெளி கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏபிசிடின்னு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா யாரையும் மென்ஷன் பண்ணல ஏபிசிடின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்க கொடுத்துருக்க வாங்கலையே நம்ம எடுத்துக்கலாம் ஃபேமிலி ட்ரீக் ஓகேங்களா ஒருவேளை வேளை மை செல்ஃப் அதாவது என்னோடதுல இருந்து நான் சொல்றேன் அப்படி இல்லை அப்படின்னா வேற ஒருத்தங்க அவங்க வந்து இன்னொருத்தங்க கிட்ட சொல்றாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா யார் வந்து சொல்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா அவங்க இதுல இருந்து தான் நம்ம அதுக்கு அடுத்து வந்து அந்த ஃபேமிலி ட்ரீயை கொண்டு போகணும் ஓகேங்களா இதை மட்டும் தெளிவாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க மோனி ஷீலாவின் மகள் ஓகேங்களா ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என் என் சொல்றாங்களா ஸோ மை செல்ஃப் ஓகேங்களா அப்போ என்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மை செல்ஃப் என் மனைவின்னு சொன்னதால நான் யாரு பையன் ஓகேங்களா அப்போ ஆண் இது யாரு மை செல்ஃப் ஓகேங்களா ஸோ அவங்க என்ன சொல்றாங்க என்னோட மனைவி அப்படின்னு சொல்றாங்க ஸோ மனைவினா எப்படி போடுவோம் இந்த மாதிரி போடுவோம் கரெக்டா அவங்களோட வைஃப் அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மனைவியின் சகோதரனின் மனைவி ச மனைவியோட சகோதரன் எப்படி போடுவோம் அதே பக்கவாட்டில் தான் போடுவோம் ஏன்னா எல்லாமே ஒரே ஜென்ரேஷன் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து சகோதரன் மனைவிக்கு சகோதரன் சகோதரனோட மனைவி சகோதரனோட மனைவி யாரு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஷீலா ஓகேங்களா சோ ஷீலா புரியுதுங்களா என்னோடதுல இருந்து நான் போயிருக்கேன் நான் வந்து ஒரு பையன் ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணல என்னோட மனைவி அப்படின்னு சொல்லியிருக்கிறதால அவர் வந்து பையன் ஓகேங்களா சோ அவரோட மனைவி மனைவியோட சகோதரன் சகோதரனோட மனைவி ஷீலா ஓகேங்களா ஓகே இப்போ வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க மோனி ஷீலாவின் மகள் ஓகேங்களா ஸோ ஷீலா இருக்காங்க இல்லையா இவங்களோட பொண்ணு தான் மோனி பொண்ணுன்னா என்ன பண்ணுவான் நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் கீழே எழுதும் ஓகேங்களா ஓகே இது முடிஞ்சுதா ஃபுல்லா இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு இந்த மோனி இருக்காங்க இல்லையா இவங்க என்னோட வைஃபுக்கு அந்த வைஃப் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன உறவு ஓகேங்களா சோ பார்த்தீங்க அப்படின்னா சகோதரனின் பொண்ணு அப்படிங்கறதால நீஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும் ஓகேங்களா ஸோ சகோதரனின் பொண்ணு அப்படின்னா நீஸ் அப்படின்னு வரும் ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா மருமகள் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ மருமகள் அப்போ பொண்ணாக இருந்தால் மருமகள் பையனாக இருந்தால் மருமகன் இங்கிலீஷில் நீஸ் நெஃப்யூ அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ தெளிவாக கவனிச்சிக்கணும் என்னோடது நான் நான் வந்து சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து இவங்கக்கிட்ட இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து தான் என்ன சொல்கிறாங்களோ அந்த இடத்துலேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே ஓகேங்களா சோ ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பமா இருக்கும் அதனால அவங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் ஓகேங்களா ரத்த உறவு இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும் இந்த மாடல் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே ஸோ இந்த டைப்ல கொஸ்டின் இருந்தது அப்படின்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவா புரியும் மாடல் எல்லாமே பார்த்ததோட நிறுத்தக்கூடாது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா அப்பதான் வந்து உங்களுக்கு தெளிவா மனசுல பதியும் ஓகேங்களா ஸோ கொஸ்டினை தெளிவா தரவா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க யாருக்கு யாரு என்ன உறவு இதெல்லாமே தெளிவா பார்த்துட்டு ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிருங்க அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா யார்ல இருந்து யாரோட உறவு கேட்குறாங்க ஓகேங்களா அதை தெளிவா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா அவங்க இப்ப கொஸ்டின் இப்போ வந்து ஏ பி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்குன்னா ஏக்கு சி பி யாருன்னு கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பிக்கு ஏ யாருன்னு கேட்கலாம் ஓகேங்களா ரெண்டு விதமா கொஸ்டின் கேட்கலாம் ஆனா ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா பி யாருங்கிறதும் இருக்கும் பிக்கு ஏ யாருங்கிறதும் ஆன்சர்ல இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கொஸ்டின் தெளிவா படிக்காம

இந்த மாதிரி எல்லாம் क्वेश्चन கேட்பாங்க அதை எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படினா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்லை கனெக்ட் பண்ணுங்க சோ உங்க फ्रेंड्स யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படினா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஓகேங்களா சோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க थैंक यू